வெல்கம் டு கும்லா சுத்தம் சேனல். இந்த வீடியோவில் சம்மரில் எடுக்கப்பட்ட ஒரு நாள் அனுபவத்தை நாங்கள் பகிர்றதா இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட வீடியோவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கிருணா வீடியோஸ்லாம் பார்த்து ஸ்வீடன் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. ஸ்வீடனோட இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது, அதுதான் சம்மர். அந்த சம்மரில் நாங்கள் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். கிருணா வீடியோஸை ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி கீழே போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா எங்களுடைய வீடியோஸை உடனே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க சிக்கன் கிரில் ரெசிபியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இப்படி செய்கிறதுனு பார்ப்போம், இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்க சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, தயிர் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூனில் ரெண்டு போட்டுக்கோங்க, சில்லி பவுடர் சின்ன ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, பாதி லெமன், தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ சிக்கன் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தடவி இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. சிக்கன் கிரில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? அதுக்கு எத்தனை வருஷமாக காத்துட்ருந்தீங்க? பாய் வருஷம்லாம் இல்லை பாய், ஒரு ரெண்டு மணி நேரமாக காத்துட்ருக்கோம், சிக்கன் கிரில் வரட்டும்னு காத்துட்ருக்கோம். ஆமாம், அப்படியே நம்ம அதான் பாக்கெட் கேட்போம். இந்த பாய் அங்கனுக்குள்ளார சிக்கன் கிரில் வைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கோம், எந்த கஷ்டமும் இல்லாமல் உட்காந்து ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்களே பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அனஸ் பாய் வந்து வாழ்க்கையில் சிக்கன் கிரில் வச்சதே கிடையாது, இப்போ தான் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவராக வச்சிருவாரு இன்ஷால்லாம். இல்லை உட்காந்துட்டு அடிக்கிற காத்துக்கு லெக்கு கிடைச்சோன்னு வைங்களேன், சுகான தூ என்னடா ஆள் நடமாட்டம் எல்லாமே இருக்குது, கொரோனாக்காக மக்கள் எல்லாரும் வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது நாங்கள் போன வருஷம் சம்மரில் எடுத்தது. பொதுவாக சிட்டி சென்டர் தவிர மற்ற ரெசிடென்ஷியல் ஏரியாவில எல்லாம் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 5 minutes later. அதோ அங்க தெரியற அந்த ஏரிக்கரைக்கு தான் நடுவில் இருக்கிற காட்டை தாண்டி போக போறோம். இங்கிருந்து பாக்குறதுக்கு அமேசான் காடுகள் மாதிரி இருக்குதுல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன காடுகள் ஸ்டாக்ஹோம்ல மட்டும் இல்லைங்க, ஸ்வீடனோட எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஸ்வீடனோட லேண்ட்ஸ்கேப்ல பாதிக்கும் மேல காடுகள் தான் இருக்கு. இந்த காட்டு வழியா நிறைய பேர் டெய்லி வாக்கிங் ரன்னிங் எல்லாம் போவாங்க. சேத்ரா பீச் வந்தா உங்களுக்கு என்ன பய தோணுது? சேத்ரா பீச் வந்தா ஒரு சுவான் இருக்குது, அதை எப்படியாவது கிரில்ல போடு, கிரில்ல போடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி போடுறதுனால உங்களுக்கு ஜெயில கீழ புடிச்சு போட்டா என்ன செய்வீங்க? அங்க போய் அதை சாப்பிட்டு இருந்த மீதி இருக்கா? ரைட்டு. நீங்க இந்த இடத்துக்கு முதல் முறையா வரீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒன்னும் இல்லைங்க, என்ன சொல்றீங்க, காட்டு பகுதியில சுட்டு தீங்க போறோம். நம்ம ஊரு மாதிரி வராது, இந்த இயற்கை சூழலை நீங்க மிஸ் பண்ணலையா? இதையாவது பார்த்து நம்ம ஊர்லாம் திருந்தாச்சு. இந்த ஊர்ல உள்ள மாதிரி நம்ம ஊரை மாத்துறதுக்கு எங்களோட வழிவகை என்ன? வீட்டுக்கு ஒரு மரம் நட்டாலே போதும். அருமையான செய்தி குழந்தைகளோட போய் அந்த தண்ணியில குளிச்சுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இங்கே வந்து நைட்டு டென்ட் அடிச்சு தங்குறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே அருமையான இடம். எங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிறதுனால நாங்க ஒவ்வொரு சம்மரும் குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு தடவையாச்சும் நாங்க இங்க
இங்கே வருவோம். எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு இடம். இந்த இடத்துல நிறைய வசதிகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஜூஸ் பேக்கெட்லேருந்து இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். கார் பார்க்கிங் இருக்குது. காரில் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. பார்பிக்யூ பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே அவங்களே சில இடத்துல வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மரில் பொதுவாக கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறனால எங்களுக்கு இடம் கிடைக்காது. அதனால் நாங்களே எங்களுக்குரிய கிட்டே நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஸ்டாக்ஹோம் நகரை சுற்றியும் கிட்டத்தட்ட 30,000 தீவுகள் இருக்குது. இந்த பால்டிக் கரையோரத்தில் ஏகப்பட்ட இடத்துல நீர்நிலைகளை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். சம்மர் பொதுவாக சூரியன் காலையில் 3 மணிக்கே விடிஞ்சிரும். கிட்டத்தட்ட 10-11 மணி அளவு லேட் ஆகும். 10 மணிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஊரில் 6 மணிக்கு இருக்கிற மாதிரி ஒரு செவந்த வானமாக தான் இருக்கும். முழுவதுமே இருட்டாக ஆகாது. இந்தியாவிலேருந்து வரும்போது நமக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயில் இருக்கிறது கொஞ்சம் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. கிரில்டு சிக்கன் செட்டப் ரெடி பண்ணியாச்சு. என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நாகராஜனே வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம ஊர்ல சுட்டு திங்கிறதுக்கும் இப்ப இங்க இந்த ஊர்ல இப்ப பண்றதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நம்ம ஊர் ஏரிக்கரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல கல்ல வச்சு சுடுவோம். இங்க இதுக்குன்னு தனியா 1,00,000 ரூபாய் கொடுத்து அடுப்பு வாங்கிட்டு இருக்கோம். அப்படி 1,00,000 ரூபாயா? இந்த அடுப்புக்கு 1,00,000 ரூபாயா? 1,00,000 ரூபாயா? அருமையான கரடி குட்டி, சாரி நாய் போகுது. என்ன காரணம்? மனம் இறங்கி வா. அதுக்கப்புறம் சிரிக்காதீங்க போய். மம்மி தமிழ் டப்பிங். தமிழ் டப்பிங் இதெல்லாம் வருதுங்களா? வழக்கம் போல என்ன செய்வாங்கன்னா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப ரிசர்ச் காண்டி போவாங்க. ஓகே. போகும்போது ஒரு ஊருக்குள்ள போயிட்டு ஒரு ஆளை பார்ப்பாங்க. அவர் கொஞ்சம் பில்டப் போடுவாரு. ஓகே. பில்டப் போட்டோடனே அவர் வந்து மம்மியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாடி கிடைக்கும். அந்த பாடியை வச்சு உடனே இந்த மந்திரம் சொல்லுவாங்க. கழுகு பைரவா. பிலிப்ஸ் ஒழுங்கா வந்துரு. தீ பிடிக்கும் பாருங்க. பிடிக்குதா? பிடிக்குதா? எதுக்குண்ணே சக்கரம் போடுறோம்? பா கட்டு போட்டுன்னு எரியும். ஓ கருதுஜி சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. மணி இப்பவே 4:30. ஒரு 1.5 மணி நேரத்துல சாப்பிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா டேஸ்ட் மாதிரி கறியிடும். இல்ல ஆக்சுவலா ஊர்ல வந்து இந்த குழந்தைகளோட வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த புல்வெளியில வானத்தை பார்க்க மல்லாக்கா படுத்துட்டு இளையராஜா சாங்ஸும் ஓட விட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டா அடடா அப்படி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமான்னு பொறுத்துனு தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா எங்களுடைய வீடியோஸை உடனே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.